இந்த வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது. இங்க நீங்க யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அகம் டிவி வழியே அகத்திற்குள் வரும்போதெல்லாம் சொல்றதையெல்லாம் கேட்டுதான் ஆகணும். இங்க கொஞ்சம் பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்க பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குரூப்னு சொல்லிட்டு ஒருத்தரை தள்ளிவிட்டு இன்னொருத்தர் மேலே வர பார்க்குறாரு. இதையெல்லாம் சொல்லும்போது ஏதோ டபுள் மீனிங்கில் பேசுகிறதா உங்களுக்கு தோணலைன்னா கூட தோணணும்னு சொல்லி தோண வைப்பாங்க. என்னடா சட்டையில் இருக்கிற பட்டன் பக்கத்தில் புதுசாக ஒரு டிசைன் தெரியுதே, பூ டிசைனாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சா அது பூ டிசைன் கிடையாது, கட்சியோட சின்னம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே புதுசாக எக்ஸ்ட்ராவாக நாலு வாட்டி கைகட்டி பேசுவாங்க. ஏன்னா இது குப்புச்சுக்கு குப்புச்சுக்கு பிக் பிரச்சாரம். வார வாரம் சொல்லாமல் வந்து எனக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத கேட்காம கேட்டுட்டு போகிறாரு கமல் சார். இதை நான் சொல்லலை, ஊர் பேசுது, உலகம் பேசுது, நம்ம சீமான் சார் கூட பேசிட்டு இருக்காரு. கமலுக்கும் கூட நான் முத்தம். கமல் கமல் வந்து பிக் பாஸ்ல முழு நேரமா மூழ்கி கிடக்காது. இப்போ வந்து தேர்தல் வந்துச்சுன்னா உடனே வெளியில வருவாரு போட்டிட்டு இருக்காரு. இல்ல இல்ல ஐயா, கமலையா வந்து முழு நேரமா மூழ்கி இருக்கிற மாதிரி இல்லையே. நான் கேள்விப்பட்டவரை அங்கேயே அவரு கொடி சின்ன இதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாருன்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. பிக் பாஸ் தேர்தலுக்கான ஒரு இதுவா பயன்படுத்துறாங்க இல்லையா சொல்லுங்க. அவர் கையில வந்து அவர் கட்சி கொடியை போட்டுட்டே தான் இருக்கிறாருன்றாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அழுறது, சிரிக்கிறது, ஆடுறது, பாடுறது இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். ஆனா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு போட்டியாளர்களையும் தமிழக அரசியல்வாதிகள் கூடையும் தமிழக அரசியல் களத்தோடையும் கனெக்ட் பண்ணி பேசுறது அருமை அருமை. வார வாரம் கமல் சார் நமக்கு கண்டென்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கினா அந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. தமிழகத்துல நெல் கொள்முதல் செய்யறதுக்கு போதுமான கொள்முதல் மையங்கள் இல்லைன்னும் அந்த மாதிரி கொள்முதல் செய்யப்படுற இடங்கள்ல அதிகாரிகள் ஒவ்வொரு விவசாயிகள் கிட்ட இருந்தும் 30 முதல் 40 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு குறிப்பிட்டு நெற்கொள்முதல் செய்யறதுக்கு போதுமான மையங்களை அமைக்கணும்னு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்துடைய இயக்குநர் ஒரு பதில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் இதுவரைக்கும் தமிழகத்தில் 105 அதிகாரிகள் முறைகேடாக நடந்திருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பார்த்த நீதிபதிகள் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனையோட விவசாயம் செய்து அதை கொள்முதலுக்காக கொண்டு வரும்போது அவங்க கிட்டேயே 30 ரூபாய் 40 ரூபாய் அப்படின்னு லஞ்சம் வாங்குறது இவ்வளவு ஒரு பாவமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டதோட இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஏன் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தாலி கட்ட போற நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட காதலன் வருவாரு, என்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில ஒருத்தங்க அவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களே. நாம கூட போன எபிசோட்ல இந்த நியூஸ் பத்தி பேசியிருந்தோம். ஆனா இந்த கதையில இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னன்னா அவங்களுக்கு காதலன் யாரும் கிடையாதான். அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டினது காதலனை பார்க்க சென்னைக்கு போறதுக்காக எல்லாம் கிடையாதான். அந்த கல்யாண மாப்பிள்ளையோட குணாதிசயங்கள் பத்தி சில தகவல்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க போராடி இருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை பத்தி அவங்களும் ஒரு ஆடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க. ஓப்பில மது எனக்கு இடிப்பில எங்க அக்கௌஸ் பத்தி நிறைய பேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தோம் தப்புனே அதெல்லாம் மைண்ட் பீத்துட்டு தான் மது வந்து எஸ்கேப் அப்போதும் ஏகி நான் வந்து ரீசன் ஏகி மதுவும் நெழிச்சுத இதுனதோட இஷ்யூ ஆக்கின்றோ இது மாடின்றபடி இதுதான் ரீசனும் வேற ரீசனும் இல்ல. நான் எங்க அம்மா அப்பா கூட மனதை குத்திட்டேன். என்னதான் ரஜினி சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அரசியலுக்கு வர்றதை பற்றியும் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றியும் இன்னும் கலந்து ஆலோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரோட ரசிகர்கள் அவரை விடுற மாதிரியே தெரியல. இன்னைக்கு அழியாத லட்சியம், நாடாழ்வார் நிச்சயம்னு அவரை பற்றி போஸ்டர் ஒட்டி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. எப்போ வருவாரு, எப்படி வருவாருன்னு அவருக்கே தெரியலன்னா கூட வர வேண்டிய நேரத்தில் ரஜினி சார் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவாருன்னு இன்னும் அவரோட ரசிகர்கள் நம்பிக்கையாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. முயற்சி செய்யும் வரை நம்மால் முடியும் என்பதை நம்புவதற்கே கடினமாக இருக்கும், தடைகள் எல்லாம் தாண்டுவதற்கே அப்படின்னு குறிப்பிட்டு நெல்லை துணை ஆணையர் அர்ஜுன் சரவணன் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல சூப்பரான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. துருக்கி
துருக்கியில் போன வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் 79 உயர்ந்திருக்கு. காயப்பட்ட 900 அதிகமானவங்களில் இதுவரைக்கும் 700 அதிகமானவங்க குணமடைந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஓய்வு அறிவித்திருக்காங்க. பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஓய்வு இல்லைன்னு அறிவித்திருக்காங்க. இது ரெண்டுமே இன்னைக்கு வந்து ரெண்டு தலைப்பு செய்திகள். என்னன்னா, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரிட்டையர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு போட்டு ஒரு 3 அவங்க அந்த ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் அந்த ரிட்டையர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு PV சிந்து தான் அவங்க பேட்மிண்டன்லேருந்து ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சி அதையே தலைப்பு செய்தியாகவும் வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, அவங்க கொரோனா பயத்திலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு முழு நேரத்திலையும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தான் அந்த பேஜில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா 3வது பக்கத்தை படிக்காமலே 1st பேஜ் பார்த்தே இவங்க ஓய்வு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தலைப்பு செய்தி வெளியிட்டுட்டாங்க. இதோட செய்திகளை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். நாளைக்கு செய்திகளை அடுத்த வீடியோல பார்க்கறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.